ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு எந்த ரெசிபியும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னோடய வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வேக்சினேஷன் எப்படி போட்டேன், ஐ மீன் எல்லாருக்குள்ளே உள்ள பயம் எனக்குள்ளேயும் இருந்தது. ஸோ நான் வேக்சினேஷன் போடுறதுக்கு எப்படி நான் ரெடியானேன், அப்புறம் வந்துட்டு அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடியும் போடுறதுக்கு அப்புறமும் என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் இதெல்லாம் வந்துட்டு உங்களை நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சினேஷன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லைக் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடிலாம் வந்து வேக்சினேஷன் அப்படின்னு சொன்னோடனே எனக்குள்ளேயும் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஓகே, ரைட், நம்மளும் போட்டுடலாம். ஸோ நல்லதான் வேக்சினேஷன். நம்ம வந்து இந்த கொரோனா வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மருந்து கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு மருந்து தான் கண்டிப்பாக நல்லது அப்படி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நானும், சரி ஓகே கிடச்சிச்சுன்னா நம்மளும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த டெத் கேசஸ் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டோன்னே தான் எனக்கும் ஒரு சின்ன பயம் வந்து மனசில் வந்தது. ஐயோ என்னடா வேக்சினேஷன் போட்டால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அதையும் வந்துட்டு ஓவர் கம் பண்ணேன், நானே ஓவர் கம் பண்ணேன். இல்லை அப்படிலாம் நம்ம வந்துட்டு யோசிக்கக்கூடாது, ஏன்னா வேக்சினேஷன் போட்டால் தான் நம்ம இந்த கோவிடை வந்துட்டு நம்மளால் இது பண்ண முடியும். பிகாஸ் வேக்சினேஷன் போட போட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து நம்ம உடம்புல அந்த கொரோனா வைரஸ் வந்து கோவிட் அந்த வைரஸ் வந்து தாக்குனாலுமே வந்துட்டு அதோட வீரியம் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சரி ஓகே நம்ம அதை போட்டுக்கலாம், போட்டுட்டால் நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம இந்த கொரோனாவால் கொரோனா வந்தாலும் நம்ம வந்து பாதிக்க அந்த அளவுக்கு பாதிப்பு போகாது. ஆக்சிஜன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ரொம்ப பிரச்சனைகள் வருது பார்த்திங்களா, அந்தளவுக்கு சிவியாரிட்டி இருக்காது. நார்மலாக ஒரு கோல்டு கஃப் ஃப்ளூ மாதிரி அதுவும் வந்து கிளியர் ஆகி போயிடும் அப்படிங்கிறனால தான் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் என் மனசை நான் வந்து நானே ரெடி பண்ணேன். சரி ஓகே நம்ம கிடச்சா நம்ம போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்திங்கன்னா போடணும் ரெடியாகிற நேரத்தில் வேக்சினேஷன் அவைலபிள் இல்லை, நிறையா வந்துட்டு இங்கே வேக்சினேஷன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போட ஆரம்பிச்சோன்னே வேக்சினேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லை ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம் இதுக்காகவே கிடச்சுன்னா போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி அது வந்து எங்களுக்கு ஃபைனலி கிடச்சிது, போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 3 வீக்ஸ் அரௌண்ட் 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ தேட் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம், நம்மளோட சிம்டம்ஸ் என்னங்கிறது வந்துட்டு உங்களுக்குலாம் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் அதை போய் நீங்கள் செய்வீங்க, அது போடுவீங்க. அதனால தான் நான் வந்துட்டு நான் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வந்து எங்கெங்கே வந்துட்டு நமக்கு வேக்சினேஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர் இருக்குது, ப்ரைவேட் செக்டர் இருக்குது, ரெண்டுத்துலேயும் போடுறாங்க. கவர்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ப்ரைவேட்டில் வந்துட்டு 250 ருபீஸ் வாங்குறாங்க வேக்சினேஷனுக்கு வந்து, 2 டோஸ்க்கு வந்துட்டு சேர்த்து 250 ருபீஸ் உங்களுக்கு வந்து வாங்குறாங்க. அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களை ஃபில்அப் பண்ண சொல்லிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட காமன் டீட்டெயில்ஸ் வந்து நார்மல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பேர், ஏஜ், அட்ரஸ், உங்களுக்கு ஏஜ், ஃபோன் நம்பர், ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டு தான் வந்துட்டு லிங்க் பண்ணுறாங்க. ஸோ ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஆதார் கார்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அந்த நம்பரை வந்து இதில் கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கு முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. கோவின்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். COWIN கோவின்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு உங்களோட இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஸ்லாட்டை பார்த்து நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கையில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லாட் டக்குன்னு கிடைக்கிறது இருக்குது. ஏன்னா ரொம்ப பேரே வந்து அதை ட்ரை பண்ணிக்கிறனால அது ரொம்ப பிஸியாக இருக்குது ஸ்லாட்ஸ்லாம் அதில். ஸோ அதில் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். வந்து என்ன வேக்சினேஷன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தான் போட்டேன். இங்கே வந்துட்டு கோவிஷீல்டு தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. கோவேக்சின்லாம் வந்துட்டு கிடைக்கல, ரொம்ப ரேர் தான். ஸோ கோவிஷீல்டு வந்து கிடச்சனால கோவிஷீல்டு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டு டோஸுமே அப்பா போட்டாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டோஸ் நாங்கள் கொடுத்தது. அவங்க வந்துட்டு இப்போ போட்டவங்க அரௌண்ட் 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு டோஸும் போட்டு முடிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு டோஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டோஸ் தான் போட்டிருக்கோம் இப்போ. ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் இது வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் ஒரு உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும். உங்கள் ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் நார்மலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். சம்பவம் நீங்கள் வந்து எதுவும் ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை சுகர் பிபி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒருத்தவங்க உங்களோட
ரெகுலர் செக்அப் நீங்கள் இப்போ டாக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம், யாரையாவது நீங்கள் கன்சல்ட் பண்ணி வந்து வேக்சினேஷன் நான் போடலாமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட வந்துட்டு போய் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்கள் பாடி ஃபுல் செக்அப் டெஸ்ட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நம்ம போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாக்கு வந்து நான் வேக்சினேஷன் போடையில் அவங்க வந்து டயபெட்டிக்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ சம்மோர் அவங்க ஒரு சர்ஜரி கூட இப்போ ரீசெண்ட்லி ஒரு சர்ஜரி கூட அவங்களுக்கு ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொசீட் பண்ணோம் இதுக்கு வேக்சினேஷனுக்கு. ஸோ அது மாதிரி வந்து வேக்சினேஷன் போட முன்னாடி இதை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக வந்துட்டு. இதை செஞ்சுட்டு தான் நம்ம வேக்சினேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து வேக்சினேஷனுக்கு போகணும். அப்புறம் வந்துட்டு வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடாதது என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டுன்னா வந்துட்டு வேக்சினேஷன் நமக்கு வந்து இந்த இடத்துல போடுவாங்க. அது போடணும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து இன்ஜெக்ஷனை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அது இது பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு நம்ம நார்மலாக ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும். அவள் வந்து நம்ம தேய்ச்சிடக்கூடாது, நம்ம நார்மலாக வந்து ஊசி போட்டோம்னா நம்ம தேய்ச்சிடுவோம் கையை. ஸோ இது வந்து நம்ம தேய்க்கக்கூடாது, ரப் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் அப்படியே அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அப்படியே விட்டுட்டு அங்கேயே நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவராக நீங்கள் அங்கேயே உட்காந்துடணும். வேக்சினேஷன் போட்ட இடத்துல நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அங்கேயே உட்காந்துடணும். உடனே நீங்கள் வந்துட்டு ரஷ் அவுட் பண்ணி வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் அங்கேயே உட்காந்துடணும். உட்காந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம், அவங்க வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் போடையில் நீங்கள் அந்த போர்ட்டலை பாருங்கள், செக் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட கேளுங்கள் என்ன வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அவங்க என்ன வேக்சினேஷன் உங்களுக்கு போட்டாங்க, கோவிஷீல்டு போட்டாங்களா இல்லை கோவேக்சின் போட்டாங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நான் இந்த மாதிரி நியூஸில் இப்போ கேள்விப்படுறேன். ஸ்பெஷலி வந்துட்டு எல்டர்ஸ் வயசானவங்க அந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் வந்துட்டு போய் போடையில் அவங்க வந்து அந்தளவுக்கு கண்டுக்கிறது இல்லை, என்ன போடுறாங்கங்கிறது கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க போடையில் ஒரு வேக்சின் போட்டுடுறாங்க, கோவிஷீல்டு போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அந்த பேப்பரில் அந்த இதில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த எழுதையில் வந்துட்டு கோவேக்சின் எழுதிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா போட்டவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், நெக்ஸ்ட் டோஸ் போட போயில கோவேக்சின் போடுறதா இல்லை கோவிஷீல்டு போடுறதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே நர்சஸ் டாக்டர்ஸ் அவங்க வந்துட்டு ஓகே அவங்க ஏதாவது கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன வேக்சினேஷன் போடுறாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அவங்கள்ட்ட கேளுங்க, பத்து அளவுக்கு தப்பு இல்லை, என்ன வேக்சினேஷன் இது கோவிஷீல்டா கோவேக்சினா கேட்டுக்கோங்க. அவங்க அந்த பேப்பரில் எழுதியதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது கோவேக்சின் எழுந்திருக்காங்களா இல்லை கோவிஷீல்டு எழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டோஸ் எது போடுறோமோ அதான் செகண்ட் டோஸும் போடணும். நம்ம கோவிஷீல்டு போட்டு கோவேக்சின்னோ ஒரு கோவேக்சின் போட்டு கோவிஷீல்டு போடக்கூடாது, அது ரொம்ப உயிருக்கு வந்துட்டு ஆபத்தாயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக கவனிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக வந்து நான் இப்போ நான் வந்து கேள்விப்படுறேன், அதனால் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எந்த பெயின் கில்லர்ஸும் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வந்துட்டு தலைவலிக்குது, வேக்சினேஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் தலைவலிக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பெயின் கில்லர்ஸ் நம்ம சும்மா நார்மலி வீட்டில் இருக்கையில சும்மா இந்த மாத்திரை கொடுக்கலாம் அந்த மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ எந்த பெயின் கில்லர்ஸும் எடுக்காதீங்க. அப்படி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் ஒருத்தவங்களை கன்சல்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுத்துறாதீங்க. அவங்க கொடுக்குற பேராசிட்டமோல் இல்லைன்னா ட்ரூலோ 65 இது ரெண்டு மாத்திரை கொடுப்பாங்க, அது மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே போடக்கூடாது. லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மட்டும் தான் போடணும், வேறு எதுவுமே நீங்கள் போட்டுறாதீங்க. அது போட்டால் ரிஸ்க்கு தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த பெயின் கில்லர்ஸும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. வேக்சினேஷன் ஃபஸ்ட் டோஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்டிபாடிஸ் அதுக்கப்புறம் தான் வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் இம்யூனிஷனாக குறையுமா, அதுக்கப்புறம் தான் ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்பு ரெடி பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு முக்கியமான வேண்டுகோள், வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. எங்கேயுமே வந்து ட்ராவல் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள், எங்கேயும் போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி வந்து குறையிற நேரத்தில் ரிஸ்க் அதிகம், வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொரோனா பாதிப்பு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நிறையா பேர் வந்துட்டு வேக்சினேஷன் போட்டும் எங்களுக்கு வந்துருச்சு, வேக்சினேஷன் போட்டும் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம அந்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்துட்டு அது வந்து போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வந்துட்டு அந்த வேக்சினேஷன் நமக்கு வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு போகாதீங்க. அத்தியாவசியமான சூழ்நிலை போகணும் அப்படின்னா டபுள் மாஸ்க் போட்டு போங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வாங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க, நான் ஊசி போட்டேன், நான் வேக்சினேஷன் போட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. கூட்டத்தில் போகாதீங்க, க்ரௌட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆளுகிற கடலாம் போய் நின்றுட்டு இருக்காதீங்க. அதாவது நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் போடணும்.
செகண்ட் டோஸ் போட்டுட்டும் அதே மாதிரி ஒரு 15 to 20 days நீங்கள் வெளியே போகக்கூடாது. அரௌண்ட் 1 month நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் உடம்பு வந்து கரெக்டாக வந்து ரெடியாகும், அந்த ஆன்டிபாடிஸாக ரெடியாகி உங்களை வந்து நல்லா வந்து கரெக்டாக அந்த வந்து கொரோனா ஃபைட் பண்ணுற அளவுக்கு உங்கள் பாடி ரெடியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து நமக்கு அந்த வேக்சினேஷனில் வந்து அப்போ தான் அதோட வேல்யூவே இருக்குது. இல்லைனா யூஸேல் நம்ம அது போட்டு கூட வந்துருச்சுன்னா அதோட யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னா, ஏன்னா 2 dose போட்டதுக்கப்புறம் வந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீரியம் ரொம்ப இருக்காது. பட் 1st dose போட்டு வந்துச்சு அப்படின்னா கூட அது கொஞ்சம் ரிஸ்க் தான். அது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ஒழுங்காக வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும், நம்ம அதை வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட சிம்டம்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மார்னிங்கில் தான் போட்டு வந்தேன், மார்னிங் அரௌண்ட் ஒரு 11 போல் நான் போட்டு வந்தேன். போட்டோன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் ஒரு 12-11 போல் நான் போட்டேன் அப்படின்னா 1:30 போல் என்னாச்சு அப்படின்னா எனக்கு அந்த கையை தூக்க முடியல, அப்படி நான் எந்த கையில் இன்ஜெக்ஷன் போட்டேனோ அந்த கையை நல்லா தூக்க முடியல, அப்படி ஸ்டக்கான மாதிரி ஒரு மாதிரி டைட்டாகிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பெயின் இருந்துச்சு, அந்த இன்ஜெக்ஷன் போட இடத்துல பெயின் இருந்துச்சு. ஸோ சரி, ஆனால் அவங்க டேப்லெட் கொடுத்து சொன்னாங்க உடனே வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த மெடிசன் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தோடனே அதே மாதிரி சாப்பிட்டு நான் அதை மாத்திரை போட்டேன். அது போட்டோடனே மாத்திரம்னா டோலோ இல்லை பேராசிட்டமோல் இது ரெண்டு ஏதாவது ஒன்று தான். ஸோ அது போட்டோன்னே எனக்கு வந்து நார்மல் ஆகிட்டே, ஒன்றும் தெரியல எனக்கு. அப்புறம் அன்றைக்கி ஃபுல் டே ஒன்றுமே தெரியல, எதுவுமே இல்லை. பட் லைட்டாக அந்த கையில் லைட்டாக ஒரு பெயின் இருந்தது, ரொம்பலாம் லைட்டாக இருந்துச்சு. பட் அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகலை. ஆனால் நைட் நான் தூங்கிட்டேன், தூங்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டோலை போட்டு தான் தூங்கினேன். நாங்கள் சொல்லியிருந்தாங்க மதியானம் ஒன்று போடுங்க, நைட் ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நைட் நான் ஒரு டோலை போட்டு தான் தூங்கினேன். பார்த்தீங்கன்னா ஒரு விடிய காலையில் 4-5 மணி போல் பார்த்தீங்கன்னா சிவியரான தலைவலி, எனக்கு சரியான தலைவலியும் பயங்கர ஃபீவர் வந்துருச்சு. என்னால் அவ்வளோ வந்து ஃபீவரும் ஹெட்டேக் ரெண்டுமே வந்துருச்சு எனக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் எந்திரிச்சும் புரியல என்னான்ட்டு. அப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா பால் பிஸ்கட் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த டோலோவை மறுபடியும் டோலோ போட்டேன். ஃபீவர் இருந்தது எனக்கு 1 day ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருந்தது. நான் அந்த மாதிரி தான் போட்டுருந்தேன், ஃபுல்லாக ஃபீவர் இருந்துச்சு, பயங்கரமான ஃபீவர் இருந்தது. அந்த மாதிரி ஃபீவர் நிஜமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை என் லைஃப்பில். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிவியரான ஃபீவராக இருந்தது, ஃபுல் டே இருந்துச்சு. காலிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த ஃபீவர் ஃபுல்லாக எனக்கு தொடர்ந்துச்சு. ஹெட்டேக்கு வந்துட்டு 1 day ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமனான சிம்டம்ஸ் தான், இதை கண்டு பயந்துடாதீங்க. ஐயோ என்னமோ ஆயிடுச்சோ, நம்ம ஊசி போட்டோமோ, இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா அந்த வேக்சினேஷனே பார்த்தீங்கன்னா அந்த கோவிடோட வந்துட்டு செத்து போன செல்களை தான் நம்ம உடம்புல வந்துட்டு அவங்க செலுத்துகிறாங்க. ஸோ அதோடய வீரியத்தை அது காட்ட தான் செய்யும். ஸோ இதை கண்டு பயந்துடாதீங்க. ஹெட்டேக்கு, ஃபீவரு இதெல்லாம் வந்துட்டு காமனான வந்துட்டு சிம்டம்ஸ் தான், அதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நல்லா சாப்பிடணும். இதுக்கப்புறம் வேக்சினேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும். எதையுமே வந்து தள்ளி வைக்காதீங்க. எல்லாமே ப்ரோட்டீன்ஸு எதுவாக அந்த ஃபேட்ஸ் எதுவாக நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்புல எல்லா சத்துக்களையும் நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாமே உங்கள் சாப்பாட்டில் எல்லாமே வர்ற மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் இது. நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுங்க. இது இப்போ வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது, எல்லாமே நல்லா சாப்பிடலாம். நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற அளவுக்கு எல்லாமே நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வேக்சினேஷன் பவர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது இது வந்து உங்கள் உடம்பு வந்து தாங்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. டயட்டிங் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த டயத்தில் அதெல்லாம் பண்ணாதீங்க. டயட்டிங் இதெல்லாம் இருக்கிறவங்க கூட இந்த டயத்தில் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதெல்லாம் உங்கள் உடம்பு செட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க. வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் 1st vaccination போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா சிலர் வந்து அதை இதில் கூட உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதில் வந்து உங்கள் பேர், நீங்கள் என்ன வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க, உங்களோட வயசு, என்ன நெக்ஸ்ட் டோஸ் எப்போ போடணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதில் எழுதியிருக்கோம். அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அந்த பேப்பரை. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் போகையில் அந்த வேக்சினேஷன் நீங்கள் அந்த இதை காட்டணும், ஸ்லிப்பாக காட்டணும். அப்புறம் அது வந்து உங்களோட ஒரு சர்டிஃபிகேட்டோட அது நீங்கள் முக்கியமாக வாங்கி, அது உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப பத்திரமா வந்து சேஃபாக வச்சுக்கோங்க, அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வேக்சினேஷன் போடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னோடய ரிக்வஸ்ட் வந்து தயவு செஞ்சு போய் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, ஒன்றும் பயம் இல்லை. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக வந்துட்டு என்னென்ன நான் சொன்னேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு அசெப்ட் பண்ணுறது, வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானுமே டாக்டர் கிடையாது, பட் தென் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தான் நான் வந்துட்டு எல்லாமே எதுவாக இருந்தாலும் நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதில்லை. ஏன்னா அந்த கோவிடே வந்து அப்படி தான், டாக்டர்ஸ்க்கே அது புதுசு தான் கோவிட். ஸோ அதனால் நம்ம யாரையும் இதில் வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக போய் நம்ம இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டு போய் நம்ம வேக்சின் போடுறது நல்லது தான்.
ஸோ தைரியமாக போய் போடுங்க, ஒன்றும் பயம் இல்லை. சிம்டம்ஸை கண்டு பயந்துடாதீங்க, வேக்சினேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் வேக்சினேட் பண்ணுறதுனால நமக்கும் பாதுகாப்பு, அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பு. ஸோ அதனால தான் வந்துட்டு நானே வந்து வேக்சினேஷன் போட்டேன். மெயினாக நம்மளால் அடுத்தவங்களுக்கும் வந்து பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுனால தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை போய் அதை போடுங்க. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு போட்டாச்சு, அம்மா வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டாங்க, நானும் வந்துட்டு ஃபஸ்ட் டோஸ் போட்டிருக்கேன். இன்னும் செகண்ட் டோஸ் வந்து வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்லாம் அப்பா போடையில் பார்த்தீங்கன்னா 28 days வந்து செகண்ட் டோஸ் சொன்னாங்க. ஃபஸ்ட் டோஸ் போட்டு 28 days செகண்ட் டோஸ் சொன்னாங்க. அம்மா போடையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டு 45 days செகண்ட் டோஸ் சொன்னாங்க. நான் போட போகையில் ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டு 3 months அப்புறம் தான் வந்து செகண்ட் டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 months அப்புறம் போட்டால் தான் ரொம்ப அந்த அதாவது எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அவங்களுமே வந்துட்டு ஓனாக ட்ரை பண்ணி இப்போ தான் வந்துட்டு நமக்கு கோவிட் எல்லாருக்கும் புதுசு தானே. ஸோ அவங்களும் வந்துட்டு இப்போ தான் ஓனாக ட்ரை பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு டோஸ் வந்துட்டு 3 months அப்புறம் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நான் நல்லா ஃபிட்டாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. வேக்சின் போட்டு நல்லா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிற ஒரு டயர்ட்னஸ் வருது, ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, லேசியாக இருக்குது. அது கிளைம் வெதர்னால எப்படி இருக்கா இல்லை வேக்சினேஷன் தெரியல. வேக்சினேஷன் போட்டாவே மறந்துடுங்க, வேக்சினேஷன் போட்டாவே மறந்துடுங்க. அது போட்ட ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது மைண்டில் நம்ம அது ஸ்டோர் பண்ணிட்டோம், நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கோம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன பண்ணாலும் ஐயோ வேக்சினேஷன் தான் பண்ணுதோ, வேக்சினால தான் இதாகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். ஸோ வேக்சினேஷன் போட்டு நிமிஷமே நீங்கள் மறந்துடுங்க, நீங்கள் வேக்சினேஷன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாகவே நீங்கள் இருங்க, ஸோ வந்து கேஷுவலாக இருங்க, ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போங்க, போய் வேக்சினேட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் ஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பிபி பேஷண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க அவங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வேக்சினேட் ஃபஸ்ட்டு அவங்கள வேக்சினேட் பண்ணுங்கள். வயசானவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் கொடுத்துருங்க, ஒரு அவங்களுக்கு சேஃபாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணிடுங்க, பண்ணிட்டு நீங்களே வந்து வேக்சினேட் பண்ணிக்கோங்க. இப்போலாம் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எல்லோருமே வந்து சேஃபாக இருங்க, ஸ்டே சேஃப். இப்போ வந்து கொஞ்சம் கேசஸ் குறைஞ்சிட்டு நான் கேள்விப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாம் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.